மகாவோட டிசைன் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லியிருந்தாங்க. அதனால கௌதமோட டிசைனை கிளைண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கிளைண்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க, கௌதமோட டிசைனை கொடுக்குறாங்க. கௌதமோட டிசைனை கொடுத்தோன்னே கிளைண்ட் எல்லாரும் கௌதமோட டிசைனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, எங்கள் டிசைன்ஸ்லாம் எப்படி வேணும்னு நினைக்கோம்னா சிம்பிளாக 2 கிராம் அண்ட் 1 கிராமில் இருந்தாலே போதும், இது எல்லாமே வெயிட்டடாக வேறு இருக்குது, பெருசாக வேறு இருக்குது, அதனால இந்த டிசைன்ஸ்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கிளைண்ட்டு சொல்லியிருக்காங்க. மகாவோட டிசைன்ஸ்லாம் டேபிள் மேலே வச்சுருந்துருக்காங்க. ஒரு கிளைண்ட் அதை தட்டி விட்டுறாங்க, அந்த டிசைன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த டிசைன் செமையாக இருக்குது, நாங்கள் நினச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் இந்த டிசைன்லாம் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மகாவோட டிசைன் சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாங்க. இந்த டிசைனே இருக்கட்டும், நாங்கள் நினச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மகா எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி 1 கிராம் 2 கிராமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண டிசைன்ஸ்லாம் ரிச் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதெல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உலகத்தில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கெல்லாம் இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஈஸியாக வாங்கிக்கிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட்டு மகாவோட டிசைனை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சூர்யா கௌதம்கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு டிசைன் கிளைண்ட்டுக்கு பிடிக்கலை, கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரியும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் தான் இனி டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூர்யாவும் மகாவும் வீட்டுக்கு போகிறாங்க. மகாவை கூப்பிட்டு விஜய் சொல்கிறாங்க, சேட்டுக்கு காசு கெட்டணுமா, அசல் ரொம்ப அதிகமாயிட்டான், வட்டி கூட கெட்ட முடியலையா, அதனால வீட்டை விற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு பிரபாக்கு தெரிஞ்சா பிரபா என்ன பண்ணுவாளோ தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் மகா கிட்ட சொல்கிறாங்க.